முருகசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடி 19வது வரி. கெடுப்பது சோர்வு. சோர்வு நம்மை கெடுத்துவிடும். எப்பொழுதும் உற்சாகத்துடனும் செயல் ஊக்கத்துடனும் இருக்க வேண்டும். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்பது பாரதியின் புகழ்மிக்க வாசகங்கள். துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா என்றும், சோர்வுகள் போகும் போய் சுகத்தினை தள்ளி சுகம் பெறலாகும் என்றும் பாரதி பாடுகிறார். உலகம் சதா இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயற்கை இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பேருலகில் உள்ள அனைத்து பொருட்களும் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு சோர்வில்லை. அந்த இயற்கையின் பகுதியாக உள்ள மனிதனும் சதா இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும், செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். சோர்வு நமது செயல்பாட்டை கெடுத்துவிடும். நாம் செய்யும் வேலைகளில் வெற்றி கிடைத்தால் நாம் உற்சாகம் அடைகிறோம். தோல்விகள் ஏற்பட்டால் சோர்வுகள் அடைகிறோம். அந்த சோர்வுகளால் நமது தோல்விகள் அதிகரிக்கத்தான் செய்யும். ஆகையால் சோர்வு கூடாது. தோல்விகளை கண்டும் நாம் துவண்டு விடக்கூடாது. நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே சுகமாக இருந்தால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நமக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டால் சோர்வு ஏற்படுகிறது. அந்த சோர்வு அதிகப்பட்டால் கஷ்டங்கள் மேலும் அதிகரிக்குமே தவிர குறையாது. சோர்வுகள் ஏற்படாமல் கஷ்டங்களையும் தோல்விகளையும் சமாளித்தால்தான் மேலும் தோல்விகளும் கஷ்டங்களும் ஏற்படாமல் தவிர்க்கவும் முடியும். வாடி நில்லாதே மனமே, வாடி நில்லாதே என்றும் பாரதி பாடுகிறார். இந்த முற்றுதலில் இவ்வுள்ள சோர்வை நீ எங்கிருந்து பெற்றாய்? இது அர்ஜுனனுக்கு தகாது. வானுலகை தடுப்பது, அபகீர்த்தி தருவது பார்த்தா பேடித்தன்மை அடையாதே, இது உனக்கு பொருந்தாது. இழிபட்ட மனத்தளர்ச்சியை நீக்கி எழுந்து நில் என்று கிருஷ்ண பரமாத்மா தனது பகவத்கீதை உபதேசித்து தொடங்குகிறார். வெற்றியிலும் தோல்வியிலும் சமநிலை கொள்ள வேண்டும் என்பது பெரியோர் வாக்கு. இடுக்கண் பருந்தால் நகுக, கஷ்டங்கள் வந்தாலும் நாம் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியுடன் காணப்பட வேண்டும் என்பது வள்ளுவர் வாக்கு. எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் நாம் கலங்காமல் சோர்வு அடையாமல் இருக்க வேண்டும். எந்த வகையிலும் நமக்கு சோர்வு ஏற்பட்டால் அது நம்மை கெடுத்துவிடும். எனவே சோர்வு கொள்ளலாகாது என்று பாரதியார் அறிவுறுத்துகிறார். அபிப்பிராட்டியின் ஆத்திசூடியின் 19வது வரி. இணக்கம் அறிந்து இணங்கு. ஒருவரிடம் நட்பு கொள்ளும் முன் அவர் நல்ல குணங்களும் நல்ல செய்கைகளும் கொண்டவரா என தெரிந்த பிறகு அவருடன் நட்பு கொள்ளவும். நம்முடைய நட்பு வட்டம் எத்தகையது என்று தெரிந்து கொள்ள எளிதாக பனைமரம், தென்னை மரம், வாழை மரம் என்று நண்பர்கள் மூன்று வகையாக பிரித்துள்ளார்கள் முன்னோர்கள். பனைமரம் யாராலும் நட்டு வைக்கப்பட்டதல்ல. பனம்பழத்தை தேடி எடுத்து யாரும் புதைப்பதில்லை. அது தானாகவே முளைக்கிறது. தனக்கு கிடைத்த தண்ணீரை குடித்து தானாகவே வளர்கிறது. தனது உடலையும் ஓலையையும் நுங்கையும் அது உலகத்திற்கு தருகிறது. இதுபோல நம்மிடம் எந்த உதவியும் எதிர்பாராமல் நமக்கு உதவுபவனே பனைமரம், அந்த நண்பன். தென்னை மரம் நம்மால் நடப்படுகிறது. அதற்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்றி வளர்த்தால்தான் அது நமக்கு பலன் தருகிறது. அதுபோல நம்மிடம் அவ்வப்பொழுது உதவி பெற்றுக் கொண்டு நண்பனாக இருக்கிறவன் தென்னை மரத்துக்கு இணையான நண்பன். வாழை மரமோ நாம் தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தால்தான் நமக்கு பலன் தருகிறது. அதுபோல தினமும் நம்மிடம் உதவி பெற்றுக் கொள்கிறவன் வாழை மரம் போன்ற நண்பன். இந்த மூவரில் பனைமரம் போன்ற நண்பையைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர். நட்பின் வலிமையை உணர்த்தும் வகையில் புராணத்தில் பல கதைகள் கூறப்பட்டிருக்கின்றன. நல்ல நட்பு அமைவது என்பது இறைவன் கொடுக்கும் வரவாகும். நல்ல நண்பனை எப்படி அறிந்து கொள்வது? நல்ல மனைவியை தேர்ந்தெடுப்பது போலவே நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன் எதிரியை நீ சுலபமாக அடையாளம் கண்டுகொண்டு விட முடியும். ஆனால் நண்பர்களிலே நல்ல நண்பர் யார் என்பது அனுபவத்தின் மூலம்தான் தெரியுமே தவிர சாதாரண அறிவினால் கண்டுகொள்ள முடியாது. முகத்துக்கு நேரே சிரிப்பவன், முகஸ்துதி செய்பவன், கூலி குழைபவன், கூலி கும்பிடு போடுபவன், இவனெல்லாம் நல்ல நண்பன் மாதிரியே தோற்றம் அளிப்பான். எந்த நேரத்தில் அவன் உன்னை கவிழ்ப்பான் என்று அவனுக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும். ஆகவே ஒருவனை நண்பனாக்கிக் கொள்ளும் முன் அவனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக தெரிந்த பின்புதான் அவனிடம் ரகசியங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். நன்றாக ஆராய்ந்து இவன் நல்லவன் தான் என்று கண்டபின் ஒருவனை நண்பனாக்கி கொண்டு விட்டால் பிறகு அவன் மேல் சந்தேகப்படக்கூடாது. அவசரத்திலே ஒருவனை நம்பிவிடுவதும், நம்பிக்கைக்கு உரியவன் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவனை சந்தேகிப்பதும் தீராத துயரத்தை தரும் என்கிறார் வள்ளுவர். நேரான் தெளிவும், தெளிந்தான் கண் ஐயுறமும் தீரா இடும்பை தரும். சரி, நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது எப்படி? யாரோடு நீ பழக ஆரம்பிக்கின்றாயோ அவனோடு நீ இனிமையாக பழக வேண்டும்.
கொஞ்ச காலத்திற்கு அதை நீ நட்பாக கருதக்கூடாது. வெறும் பழக்கமாகத்தான் கருத வேண்டும். உனக்கு கஷ்டப்படும் பொழுது அவன் கை கொடுத்தால், உன்னை பற்றி நல்ல விதமாக நீ இல்லாத இடத்திலே அவன் பேசுவதை கேள்விப்பட்டால், பிறர் உன்னை பற்றி தவறாக பேசும் பொழுது அவன் தடுத்து பேசியதாக அறிந்தால், அவனை இனி நம்ப தொடங்கலாம். தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளை கேள்விப்பட்ட பிறகுதான் அவனை நண்பனாக வைத்துக் கொள்ள வேண்டும். பல இடங்களிலே ஒரே மாதிரி ஒருவன் நடிக்க முடியாது. ஆகவே உன் மீது அவன் வைக்கும் அன்பும் உண்மையாகத்தான் இருக்க முடியும். நட்பு என்பது வெறும் முகஸ்துதி அல்ல, ஆபத்தில் ஓதுவது ஒன்றே நட்பு. நீ அழும் பொழுது உண்மையிலே அவனுக்கும் அழுகி வருகின்றது என்றால் அதுதான் நட்பு. இதையேதான் வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார், முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு என்று. ஸ்ரீராமனுக்கு கிடைத்த நண்பர்கள் போல ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைத்தால் துன்பங்களே இல்லாமல் போய்விடும். ஸ்ரீராமனின் துன்பங்களை யார் யார் பங்கு போட்டுக் கொண்டார்கள்? அது ரகுநாதனின் வாய்மொழியாக கம்பன் சொல்கிறார், குகனோடும் ஐவரானோம், முனிப்பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், இம்முறை அன்பின் வந்து அகமலர் காதல் ஐயன் என்னோடும் எழுவரானோம் என்று விபீஷணன் நண்பனான பொழுது அவரை பார்த்து ராமன் சொன்னதாக வார்த்தை. விபீஷணா, நானும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருக்னனும் நான்கு சகோதரர்களாக பிறந்தோம். கங்கை இருகரவுடையான் கணக்கிறந்த நாவாயான் உகதை சந்தித்த பொழுது நாங்கள் ஐவரானோம். சுக்ரீவன் எங்களோடு சேர்ந்த பொழுது நாங்கள் அறுவரானோம். உன்னை சேர்ந்து இப்பொழுது எழுவராகிவிட்டோம். ஆம், ராமனுக்கு அவர்கள் செலுத்திய அன்பு காணிக்கை ராமனுடைய சகோதரர்களாகவே அவர்களை ஆக்கிவிட்டது. நல்ல நட்புக்கு என்னென்ன இலக்கணங்கள் உண்டோ அவையெல்லாம் கூடி வாய்க்கு பெற்ற ஒருவன் நண்பனாக மட்டுமின்றி சகோதரனாகவும் ஆகிவிடுகிறான். நண்பர்கள் தனக்கு உதவி செய்தார்கள் என்பதற்குத்தான் தன் சொந்த சகோதரர்களையே விரோதித்துக் கொண்டு செஞ்சோட்டு கடன்கழித்து ஒரு மகாபாரதத்தில் காட்சியளிக்கிறான் அவனே கர்ணன். நல்ல நண்பர்களை இடம் காண முதல் நீ நல்ல நண்பனாய் இரு. ஆம், பிறர் எதை உனக்கு செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அதை நீ பிறருக்கு செய்யாதே. நாம் நல்ல நண்பனாக இருப்போம். நல்ல நட்பு நானாக தேடி வரும்படி அப்படி தேடி வரும் நட்பின் மனதை படிக்க தெரிந்தால் நாம் ஒவ்வொருவரும் நல்ல நண்பர்கள்தான். ஒரு சிறிய கதை. ஒருவன் பாம்பை வளர்த்து வந்தான். அந்த பாம்போடு படுத்திருந்தான். 10 நாட்கள் அந்த பாம்போடு படுத்திருந்தான். அதன் பிறகு ஒருவர் பார்த்தார், என்னப்பா பாம்போடு படுத்திருக்கிறாய் என்று கேட்டார். நல்ல பாம்பு தான் இது, உனக்கு கவலைப்பட வேண்டாம், 10 நாட்களாக படுத்திருக்கிறேன் என்றார். ஆம், இந்த 10 நாட்களாக அந்த பாம்பு என்ன செய்தது என்று உனக்கு தெரியுமா? அது உன்னுடைய உடல் நீளத்தை அளந்தது. அதன் உடலுக்குள் சென்றால் நீ முழுவதுமாக போய்விடுவாயா என்று பார்த்தது. நாளை 11ஆம் நாள், நாளை உன்னை விழுங்கிவிடும் என்பதை தெரிந்து கொள் என்று கூறினான். உடனே அந்த நட்பு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டானாம். அதே போல நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்போம். அடுத்த பதவியிலே தொடருவோம். ஔவையார் திருவடிகள் போற்றி, பாரதியார் திருவடிகள் போற்றி போற்றி.